பார்வோற்றும் பாரதம், பாரத போற்றும் தமிழகம். தமிழகத்தில் ஒரு கொங்கு நாடு, கொங்கு நாட்டுக்குள் ஒரு கோவை மாநகரம். கோவை மாநகரத்தின் அருகில் அமைந்த வடக்கே குருடிவலையும் தெற்கே அனுபாவியும் மேற்கே ஆனகட்டியும் முச்சுந்த மலைகளின் நடுவினிலே சிற்றூராய் அமைந்ததுதான் எங்கள் தடாகம். நமது கிராமத்தின் கைப்பந்து விளையாட்டின் ஆரம்பத்தினை பார்ப்போம். நமது பகுதியில் 1936 ஆண்டு கிறிஸ்துவ ஆசிரமம் ஒன்று உருவெடுத்தது. இதில் பணியாற்றிய மறைந்த திரு பிக்சனாப் வால்ஷ் அவர்கள் நம் பகுதியின் பெரும் செல்வம் என்றே கூறலாம். இப்பகுதியில் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு உழைத்த உத்தமர் வால்ஷ் சாரண இயக்கங்களை ஆரம்பித்து இளைஞர்களுக்கு நல்லொழுக்கங்களையும் கைப்பந்து விளையாட்டு பயிற்சிகளையும் கொடுத்து வந்தார். அவருடன் ஆசிரமத்தில் பணியாற்றி வந்த திரு டியோ மேத்யூ என்பவரை பயிற்சியாளராக கொண்டு 1939 ஆண்டு மார்ச் திங்கள் கைப்பந்து விளையாட்டினை ஆரம்பித்தார். அப்பகுதியின் இளைஞர்கள் விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் காட்டியதால் திரு டியோ மேத்யூ அவர்கள் தினமும் பயிற்சி கொடுத்து வந்தார். 1941 துடிலூர் அருகே உள்ள வெள்ளக்கிணர் கிராமத்தில் நடைபெற்ற கிராமங்களுக்கு இடையிலான போட்டியில் நம் தடாகம் கிராம அணி இறுதிப் போட்டியில் கணவதி கிராம அணியை வென்று கோப்பையை பெற்றுள்ளது. மடத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற இராணுவ வீரர்கள் பயிற்சி முகாமுக்கு வந்திருந்த திரு சாமுவேல் அவர்கள் ஆசிரமத்தில் விளையாடி வந்த குழுவை அழைத்து இராணுவ வீரர்களுடன் விளையாடச் செய்து குழுவை பாராட்டி இராணுவ முகாமில் கோப்பையும் பரிசையும் அளித்துள்ளார். தடாகம் ஆரம்ப பள்ளியில் தங்களுக்கென ஒரு மைதானத்தை தாமே அமைத்துக் கொண்டு பயிற்சி பெற்றதோடு காரமடை, இருகூர், ஆலந்துறை மற்றும் தொண்டாம்புத்தூர் ஆகிய கிராமங்களுக்கு சென்று விளையாடி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வந்தார்கள். இன்றைய உலகில் சுயநலம் இருள் போல் பரவி வரும் நேரத்தில் தன்னலமற்று தியாக வாழ்வு வாழ்ந்து தமக்கு வழிகாட்டியாக தோன்றி மறைந்த திரு பி எஸ் வீரபத்திரர்களுடன் அவர்கள் அப்பெரியாரின் பெருமுயற்சியால் நமது கிராமத்தில் 1952 உயர்நிலைப்பள்ளி உருவெடுத்தது. 1952 ஆண்டு நம் உயர்நிலைப்பள்ளி கைப்பந்து குழு கோவை மாவட்டத்தில் சிறந்து விளங்கி வந்தது. கடந்த காலங்களில் 4 பள்ளி விளையாட்டுத் திடலில் விளையாட தடை விதிக்கப்பட்ட நேரத்தில் விடாமல் சினிமா கொட்டகை, மாரியம்மன் திடல், செட்டியார் கோவிந்தன் நிலம் மற்றும் ஆரம்ப பள்ளிகள் திடல்களை அமைத்து தொடர்ந்து விளையாடி வந்தனர். முன்னாள் நம் காப்பாளர் திரு மா சின்னராசு எக்ஸ்எம்எல்ஏ அவர்களின் உதவியால், அன்றைய மறைந்த திரு என் சுப்பையன் அவர்களின் முயற்சியால் நிரந்தரமாக பள்ளியில் விளையாட கல்வித்துறையிடம் ஆணை பெறப்பட்டு இப்பொழுது அனுபவித்து வருகிறோம். ஆண்டு மங்களாபுதூரில் உயர்நிலைப்பள்ளியில் அப்பகுதியில் பெரியோர்களின் ஆதரவுடனும் இளைஞர்களின் ஒத்துழைப்புடன் அவ்வூரில் ஒரு மாநில அளவிலான கைப்பந்து போட்டி நடத்தப்பட்டன. அப்போட்டியில் நம் கிராமத்தின் பெயரில் ஓர் அணியாக தடாகம் கைப்பந்து குழு என்ற பெயரில் பதிவு செய்து விளையாடியது. அன்றைய நாளில் தமிழகத்தில் தலைச்சிறந்த அணிகளின் ஒன்றாக திகழ்ந்த மேட்டூர் கைப்பந்து குழுவுடன் மோதி வெற்றி வாய்ப்பை இழந்தது. அன்று முதல் தொடர்ந்து இக்குழு தடாகம் கைப்பந்து குழு என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் பறைசாற்றி வருவதுடன் பல வீரர்களையும் வீராங்கனைகளையும் உருவாக்கியது. 1961 ஆண்டு பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து பழைய விளையாட்டு வீரர்களையும் அழைத்து உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டுத் தடலில் விளையாடி வந்தது. இதற்கு நாம் ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் திரு சி ஆர் வீரபத்ரன் அவர்கள் ஆக்கப்பூர்வமான பல உதவிகளை செய்தார். 1965 வரையில் கோவை மாவட்டத்தில் பல போட்டிகளுக்கு சென்று விளையாடி வந்ததுடன் பள்ளி மாணவர்களை தொடர்ந்து பயிற்சி ஈடுபட வைத்து மாநில அளவில் சிறந்து விளங்கி
பல வீரர்கள் மத்திய மாநில அரசு துறையில் பணியாற்றி வருவதை இப்போது பார்ப்போம். கனகராஜ் வருமான வரித்துறை, சுவாமி சுந்தரம் என்கின்ற வின்சென்ட் திருச்சி பெல், ஜெயராஜ் சிடிசி, டி கே ஜெயபிரகாஷ் பிஎஸ்என்எல், குணா வருமான வரித்துறை, சதீஷ் இந்தியன் வங்கி, நிசாந்த் சவுத் ஈஸ்ட் ரயில்வே, சரவணன் வருமான வரித்துறை, ரம்யா சீனிவாசன் சவுத் ஈஸ்ட் ரயில்வே, மகாலட்சுமி ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே, ரங்கசாமி பாராஸ்டம் டிஎஃப்ஓ, ஜெயராஜ் பாராஸ்டம் ஏஎல்எம், ஜெய்பால் காவல்துறை ஆய்வாளர், ராஜசேகரன் காவல்துறை ஆய்வாளர், ரவி இந்திய ராணுவம், நீலபேகம் காவல்துறை, தனசேகரன் காவல்துறை, பரமசிவன் காவல்துறை, சிந்தன் காவல்துறை. சதீஷ் போஸ்டல், வினோத் பிஎஸ்என்எல், செந்தில் சவுத் இந்தியன் ரயில்வே. காலம் சென்ற முன்னாள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் நிர்வாகிகள். சொலவப்பன், ராமசாமி, ராயப்பன், சின்னசாமி, மருதையன், மயில்சாமி, நடராஜ், தேவராஜ், ரவிராஜ், பழனிசாமி, ராமச்சந்திரன், நடராஜ், சேது மாதவன், மோகன்ராஜ், அண்ணாதுரை, தனசேகரன், அறிவழகன், வெற்றிவேல், சியாமன் என்கிற தேவராஜ், சுப்பையன், கருணாகரன், வெற்றிவேல், முருகையன். கைப்பந்து கிராமம் என்று பெயர் பெற்ற நமது ஊரில் கைப்பந்து அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த அழிவை இளைஞர்கள் மீட்டு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த போட்டியினை நடத்துகிறோம். ஆகவே இளைஞர்கள் அதிக அளவில் ஆர்வம் கொண்டு விளையாட வர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.